இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் துர்வாசரின் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு நரை கூடி உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர். பரமேஸ்வரா, இனி நீ ஏ கதி? பரம்பொருளே, எங்களுக்கு அபயம் அளியுங்கள். நடந்ததை எல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே. தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையால் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர். சக்கரதாரியே, இனி தங்களின் லீலையை தொடங்கலாம். அரக்கர்களின் பலவீனத்தை புரிந்து கொண்ட விஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். தன் பேரழகால் அரக்கர்களை மதிமயங்கச் செய்தார். அவர்களிடமிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பெறச் செய்தார். அழகிய மோகினியின் வரவே ஒரு புதிய அவதாரத்தின் நோக்கம்தான் என்பதை உணர்ந்திருந்த சிவபெருமான் மோகினியை நேரில் கண்டார். சிவ அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களின் தந்திரத்தால் தன் இன மக்களுக்கு அமிர்தம் மறுக்கப்பட்டதையும் அது மொத்தமும் தேவர்களுக்கே போய் சேர்ந்ததை அறிந்து மேலும் உக்கிரமானாள். இதனால் மகிஷமுகி காட்டில் இருந்த முனிவர்களை முன்பை விட கொடூரமாக துன்புறுத்தினாள். இந்த நிலையில் புலிப்பால் தேடி வந்த ஐயப்பன் அதே காட்டிற்குள் பிரவேசம் செய்தார். ஒளியே புக முடியாத காட்டிற்குள் சூரியன் நுழைந்தது போல் இருந்தது ஐயப்பனின் வருகை. Thank you.
ஐயப்பன் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததுமே ஈசனால் அனுப்பப்பட்ட பூதகணங்களும் அவரை வணங்கி பின்தொடர்ந்தன. தேவேந்திரன் தலைமையில் தேவர்களும் ஐயப்பனுக்கு துணையாக வந்தனர். ஐயப்பனின் வருகையை அறிந்து கொண்டாள் மகிஷமுகி. ஐயப்பனை அழிக்க நினைத்து யுத்தத்திற்கு தயாரானாள். தன்னை எதிர்க்க ஒரு பாலகன் வந்திருப்பதைக் கண்டு சிரித்தாள் மகிஷமுகி. ஐயப்பனின் வருகையை அறிந்த முனிவர்கள் மகிஷமுகியால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை ஐயப்பனிடம் முறையிட்டனர். ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறும் கட்டம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். மானசீகமாக சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கி யுத்தத்திற்கு தயாரானார்.